இலங்கையில் மற்றொரு துயரச் சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. நாரம்பெல் கிரியுள்ள பிரதான வீதியில் கிவுல்கல்ல வளைவு கருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியொன்று பார ஊர்தியுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் நால்வர் பயணித்த நிலையில் மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் பார ஊர்தி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார்.